அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். காய் கிலோ பொரிக்கடலை, உடைச்ச பொரிக்கடலை. அதை என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சத்தூள், உப்புத்தூள், கொஞ்சக்கானு தண்ணி, தண்ணியை ஊற்றி நல்லா விரவி வெறும் தாச்சில் அடுப்பில் ஏற்றி வறுக்கணும். வறுத்துட்டு அது வந்து வாயில் போட்டு பார்க்கணும். பொறு பொறுப்பு வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். மொத்தத்திலே 10 நிமிஷம் வறுத்தா போதும். பொரிக்கடலையில் மஞ்சப்பொடியும் உப்புத்தூளும் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு தொளித்து விரவி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். 10 நிமிஷம் வச்ச பிறகு நம்ம வந்து வெறும் தாச்சில் எண்ணெய் ஒன்றும் விடக்கூடாது, நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அந்த வாயில் போட்டு பார்க்கணும். அந்த வறுப்பு வறுப்பட்டுட்டோடனே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடணும். காற்று போகாத டப்பாவில், ஏர் கண்டெய்னர் டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணுங்க. காலை மாலை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் அதை ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கும் கொடுத்துடலாம், வீட்டில் வச்சும் சாப்பிடலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம். தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கோ, 2 கருவேப்பிலையை லேசாக எண்ணெயில் பொரிய விட்டு அதை மேலே தூவி வச்சுருங்க. இது ரொம்ப சத்து. நீங்கள் ஊற வைக்கும் போது லைட்டாக தண்ணி தொளித்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு விரவி 10 நிமிஷம் வைக்கணும். அப்போதான் அதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் பிடிச்சிருக்கும். இதை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வறுத்தாச்சு, நல்லா பொறு பொறுன்னு இருக்குது. இதை செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.